Hi friends, Ooty video series la SIMS park Coonor patta paakapora vaanga friends video ku la polam. So Coonor la irukkudiya SIMS park vandu pathina famous ana park. So neenga Ooty pomodu vara vadila Coonor la irukkudiya SIMS park kandipa neenga visit pannalam. So indha video la kandipa SIMS park oda full information na kaamikiren. So opening time 7:30, closing time 6:30 in the evening. Adults ticket fee வந்து 40 rupees, children's வந்து 5 to 10 years 20 rupees, photoshoot நீங்கள் உள்ள பண்ணலாம் 1000 rupees அதுக்கு. ஸோ சிம்ஸ் பார்க் என்ட்ரன்ஸில் இருக்கும், என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போக போகிறோம். சிம்ஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்னா, இது வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளே நிறையா ஃப்ளார்ஸ் இருக்கும், அதெல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பெரிய ட்ரீஸ்லாம் ஜெயஜெயண்டிக்காக வளர்ந்துருக்கும். அதெல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது, தான் என்டையர் சிம்ஸ் பார்க்கோட மேப்பு. சிம்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாண்டு தெரியும். ஸோ அந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் போட்டிங் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ சிம்ஸ் பார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் ஸ்லோப்பில் தான் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து டாப்பில் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே பார்த்து வீடியோ நடந்து போகணும். ஒயிட் கலர் ஃப்ளார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ போகிற வழி ஃபுல்லாக நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் பூ கண்காட்சி நடக்கும், ஃப்ளவர் ஷோ நடக்கும். ஸோ அதனால் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க குன்னூரில். ஸோ பீப்புள் யார் யார் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ ஊட்டியில் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி சிம்ஸ் பார்க் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இங்கேயும் வந்து நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு பெரிய பார்க் இருக்குது, ரோஸ் கார்டன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் போட்டிங்கும் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 3 to 4 hours கண்டிப்பாக நீங்கள் சிம்ஸ் பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் குன்னூரில். ஸோ நீங்கள் ஊட்டி பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்ஸ் பார்க்கே உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பார்க் இன் குன்னூர். ஸோ இங்கேருந்து எல்லா ஃப்ளார்ஸையும் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, ஐ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப ப்ளசண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்தும் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து பார்க்கை வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டு போட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த போட்டிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சின்ன போட் ஹவுஸ் தான். இங்கே போட்டிங் போகிறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். ஸோ போட்டிங்கோட ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ இந்த பார்க்கு வந்து எல்லா கிட்ஸுமே வந்து இங்கே தான் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் இருந்தாங்க. இங்கே வந்து சீசா சர்க்கிள் ஏகப்பட்ட கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ போட் ஹவுஸோட ஃபீஸ் பார்ப்போம். 4 மெம்பர் போகிறது வந்து 100 rupees, 2 பேர் போகிறது வந்து 50 rupees. ஸோ பர் ஹெட் வந்து 25 rupees மாதிரி காஸ்ட்டு சார்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, 4 மெம்பர்ஸ் போகிற பெடல் போட்டை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு நான் காமிச்ச மாதிரி. போட்டிங் வந்து நல்லா ப்ளசண்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 20 minutes உங்களுக்கு டைம் தருவாங்க. 4 மெம்பர்ஸ் போகிறீங்கன்னா 100 rupees பே பண்ணிங்க அப்படின்னா 20 minutes உங்களுக்கு டைம் தருவாங்க. ஸோ போட்டிங் ப்ளசண்ட்டாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கில் விளாண்டாச்சு. ஸோ இந்த ட்ரீ பாருங்கள், 1890 வச்சாங்க இந்த ட்ரீ. இந்த ட்ரீயோட க்ரோத் பாருங்கள், ரொம்ப செம பெரிய மேசிவான ட்ரீஸ். இங்கே இருந்த எல்லா ட்ரீஸுமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 years ஓல்டு தான். இது பாருங்கள் 1885, 150-200 years ஓல்டு ட்ரீ. இந்த ட்ரீயோட ட்ரங்கே வந்து பார்த்திங்கன்னா செம பெரிய வித்து. அதுமாதிரி ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஜெயஜெண்டிகா சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. ஸோ சிம்ஸ் பார்க் வந்தீங்க அப்படின்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா, போட்டிங், பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், அது மாதிரி அதுவும் இல்லாமல் வந்து 150 years ஓல்டு ட்ரீ, இதெல்லாம் பார்த்துட்டு அதேமாதிரி இங்கே நிறைய கிராஸ்லாம் இருக்கும். நீங்கள் நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து இப்போ ப்ளசண்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.